الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. அல்லாஹு தாலாவுடைய அளக்கரிய கிருபை அல்லாஹமை எல்லாம் அவனுடைய பெயர் சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்ற முஸ்லிம்களா முஹ்மின்களா ஆகியோர் புரிந்தான் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரா. மேலும் ஹபீபுநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேலான அருள்மிகு உம்மத்திலே நம்மை ஆகியோர் புரிந்தான் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தாலாவுடைய இல்லத்திலே ஒன்று கூடி அவனுக்கு சஜிதா செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை நசீபாக்கினான் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் காலமெல்லாம் நவைதுல் இஃதிகாஃப் இஃதிகாஃப் நியசு என்ற நியத்தோடு அமர்ந்து அந்த பள்ளிவாசலில் அமர்ந்த இஃதிகாஃப் நியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக. எந்த அளவு நெருக்கி உட்காரமோ அந்தளவு அல்லாட நன்மைகள் அதிகமாக இருக்கிறது. மதீனை பொறுத்தவரை எந்த அளவு மூசஃபுக்கு நெருங்கி இருக்கமோ நன்மை ஜாஸ்தி, மூசஃபில் ஒன்றும் நன்மை ஜாஸ்தி, ரெண்டாவது கொஞ்சம் கவலை கம்மி, மூணாவது ஒன்றும் கொஞ்சம் கம்மி. எந்த அளவு நம்ம தூரமாக போகிறோமோ முதல் சஃபா விட்டுறோம் அந்தளவு நம்ம நன்மை குறைஞ்சிக்கிட்டே போவோம். நன்மை குறையே தான் வந்திருக்கோம் நம்ம. அதனால் நான் முந்தி வந்து நன்மைகளை கொள்ளையடிக்கும் நல்ல நல்ல ஹசி பாக்கி உதவிவானாக. நண்பர்களே, தோழர்களே, நம்முடைய இஸ்லாத்திலே நம்முடைய ஈமானிய மார்க்கத்திலே முதல் முதலாக அல்லாஹ்வை இறக்கி வைத்த ஆயத் இக்ரா, ஓதுவீராக. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உன்னை படைத்தானே அத்தை ரப்பின் பெயரை கொண்டு ஓதுவீராக என்று அல்லாஹு தாலா திருக்குறானை முதல் ஆயத்தை இறக்கி வைத்த காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய அடிப்படையே அல்லாஹு தாலா குர்ஆனிய அந்த மார்க்கத்துடைய கல்வியை தான் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். யாரிடத்திலே மார்க்க கல்வி இல்லையோ அவரிடத்தில் இஸ்லாம் இல்லை, ஈமான் இல்லை, எதுவுமே இல்லாமலாகி விடுகிறது. குர்ஆனுடைய கல்வி மார்க்கல்வி தான் இந்த இஸ்லாத்துடைய அடிப்படை அஸ்திவாரம் என்று காட்டுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா அதில் முதலாவது ஆயத்தை அல்லாஹு தாலாக்கி இருக்கிறான். அன்பர்களே, நம்மிடத்திலே குர்ஆனுடைய கல்வி மார்க்க கல்வி இருக்கிறதே, அதுதான் நம்ம எல்லாம் இஸ்லாத்திலே இருக்க வைத்து கொண்டே இருக்கும். இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் ஆழம் ஆகும். குர்ஆன் மறையும், இஸ்லாம் மறையும், தொழுகை மறையும், நம்மிடத்தில் இஸ்லாம் மார்க்கமே இல்லாமல் ஆகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்புதுல் இல்ம இன்திஸான், அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை விட்டும் மார்க்கல்வி ஒன்றாக அல்லாஹு தஆலா தூக்க மாட்டான், ஒன்றாக அல்லாஹு தஆலா கைப்பற்ற மாட்டான். வலாக்கின் யக்புதுல் இல்ம பிகப்துல் உலமாய், நல்லடியார்களை உலமாக்களை கல்வி ஏற்றவரை அல்லாஹு தஆலா மூத்தாக்குவது கொண்டு அல்லாஹு தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இல்மத்தை விட்டும் கல்வி அல்லாஹ்வுல கைப்பற்றுவா என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அப்போ நான் என்ன அர்த்தம், நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர் எந்த அளவு கல்வி கற்றிருந்தார்களோ, மார்க் கல்வி கற்றிருந்தா அந்த நம்மிடத்திலே மார்க் கல்வி இருக்காது. நம்மை நாம் எந்த அளவு கல்வி அந்த நம்ம பிள்ளைகள் இருக்காது, நம்ம பிள்ளைகள் அந்த அளவு பேரப்பிள்ளைகள் இருக்காது. இப்படியே ஒரு ஜென்ரேஷன் போக போக மார்க் கல்வி குறைஞ்சிக்கிட்டே போகும், குறைஞ்சிக்கிட்டே போகும். கடைசியாக ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மக்களுக்கு யாருக்குமே மார்க் கல்வி தெரியாது. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா எந்தளவு என்று சொன்னால், இரண்டு மனிதனுக்கு மத்தியிலே சொத்து பிரச்சனை ஏற்படும். சொத்தை எவ்வாறு இஸ்லாமிய ஷரீஅ சட்டப்படி எவ்வாறு பிரித்துக் என்று தீர்ப்பு செய்யக்கூடிய ஒருவருமே இருக்க மாட்டார்கள். மக்கள் எல்லாம் ஜாகில்களை, மடையர்களை, மார்க்க அறிவற்றவரை தன் தலைவராகி கொள்வார்கள். மார்க்க அறிவு கொஞ்சம் கூட இல்லாதவர்கள் எல்லாம் அவங்கள்ட்ட போய் ஃபத்வா கேட்பாங்க, சட்டம் போய் கேட்பாங்க. அவர்களும் ஃபஸ்து பிகைரு இல்மின், மார்க்க கல்வி இல்லாமல் ஃபத்வா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் கூட மார்க்க கல்வி இல்லாமல் அவர்கள் மார்க்க தீர்ப்பு வழங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதல்லும் தானும் வருகிட்டு பிறரும் வெளிகண்டு வெளிகெடுப்பார் சுல்லாசன சொல்லி காமிச்சாங்க. இவ்வாறு கொஞ்ச காலம் போச்சுன்னு சொன்னா கொஞ்சம் இன்மை இல்லாம போயிரு. பெருமாசன சொன்னாங்க, கியாமத்துடைய கடைசியில எந்த அளவு மார்க்கல் இல்லாம போயிருக்கு சொன்னா மக்கள்கிட்ட யாருக்குமே துறை சட்டம் தெரியாது, நோன்பின் சட்டங்கள் தெரியாது. இந்த சட்டங்கள் மக்கள்லாம் அந்த காலத்தில் வயசானவங்க எல்லாம் பேசிக்கு வாங்கலாம்,
நம்ம அம்மா தான் நாங்கள் அம்மா தானா லாயிலா எல்லாம் சொல்லுவாங்கல்ல நாமும் சொல்லலாம் என்று அந்த காலத்தில் வயசானவங்க பேசிக்குவாங்களாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும் இல்லாமலாகி கலிமாவும் இல்லாமலாகி விடுவார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக. இப்படிப்பட்ட சமுதாயம், மார்க்க கல்வி இல்லாத சமுதாயம் உருவாகுவதற்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது. அந்த குற்றம் நம்மைத்தான் வந்து சேரும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மார்க்கத்தை எந்த தீனை தன் ரத்தம் சிந்தி வளர்த்தார்களோ, சஹாபாக்களும் வலிமாக்களும் எந்த தீனுக்காக வேண்டி வாழ்ந்தாயெல்லாம் கஷ்டப்பட்டு வேறு சிந்தினார்களோ, அந்த மார்க்கத்தை நம்முடைய முன்னோர்கள் நம் வரை கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. இதை நாம் அடுத்த ஜென்ரேஷன் வரை கொண்டு போய் சேர்ப்பது நம்ம கட்டாய கடமையாக இருக்கிறது. நாம் நம் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்காமல் நாம் மரணித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய புரி நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய புரி நம்மளுக்கு வந்துடும். நான் உனக்கு கற்றுக் கொடுத்த கல்வியை ஏன் உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க அல்லாஹ்வுல கேட்பான். அல்லாஹ் இல்லாம நான் பயப்பட வேண்டும். கொஞ்சம் இஸ்லாம் என்ன மார்க்கம் என்ன தெரியுங்களா? இப்ப தீனியாத் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, தீனியாத் கல்வி, தீனியாத் மக்கள் சொல்லி கொடு மக்கள் எல்லாம் சொல்லி தர்றாங்க. தீனியாத்னா என்ன தெரியுங்களா? தீனியாத் என்பது ஆறு பாத்து உடையது. ஆறு பால் செய்ததுதான் தீனியாத்துங்கிறது. முதலாவது என்ன? அகீதா, அல்லாஹ் பற்றி உள்ள ஞானங்கள். இரண்டாவது என்ன? மசாயில், மார்க்க சட்டத்திட்டங்கள். மூணாவது முஆமலா, கொடுக்கல் வாங்கல், எவ்வாறு எது செய்து ஹலால் எது ஹராம், எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது, என்ன வியாபாரம் செய்யலாம் செய்யக்கூடாது, இது போன்ற கொடுக்கல் வாங்கலை பற்றி உள்ள கல்வி. நாலாவது முஆஷராத், பழகக்கூடிய முறைகள். அம்மாரை எப்படி பழகணும், அத்தாரை எப்படி பழகணும், அண்ணன் எப்படி பழகணும், சொந்தமான எப்படி பழக வேண்டும், அன்னைய முஸ்லீம் அல்லாடி பழகணும் என்று மக்களிடத்திலே பழகக்கூடிய முறைகள். இது நாலாவது. ஐந்து அஹ்லாக், நற்குணங்கள். இது என்ன? பொறுமை, நற்பண்புகள், கோபமின்மை, இது போன்ற நற்குணங்கள். இது ஐந்தாவது அஹ்லாக். ஆறாவது இஸ்லாமிய சரித்திரங்கள், பெருமானாசல்லா சரித்திரங்கள், சஹாபாக்கள் சரித்திரங்கள், நைமாடி வர இதெல்லாம் அஹ்லா வரலாறு, தாரீக் வரலாறு. இந்த ஆறும் சேர்ந்ததுதான் தீனியாத்துடைய மார்க்க கல்வியாக இருக்கிறது. அன்பர்கள், இன்று மக்கள் எந்த அளவு கம்மியாக தெரியுங்களா? அகீதா முதலாவதாக, அகீதா அல்லாஹை பற்றி வைக்க வேண்டிய, அல்லாஹ் ரசூலை பற்றி வைக்க வேண்டிய அந்த என்ன கொள்கையை வைக்க வேண்டும். அல்லாஹை எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ் எவ்வாறு நம்மோடு இருக்கிறான், அல்லாஹுதல எவ்வாறு நம்மை செயல்படுத்துகிறான், நமக்கும் அல்லாஹ்க்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது, அல்லாஹ் எவ்வாறு நம்மை இயக்குகிறான், அல்லாஹுடைய சிபந்துகள் என்ன, அல்லாஹுடைய தன்மைகள் என்ன, நம்முடைய தன்மைகள் என்ன, நம்மை எவ்வாறு அல்லாஹு அல்லாஹுதல எவ்வாறு இயக்குகிறான் என்பதை போன்ற அல்லாஹை பற்றியுள்ள ஞானங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் வெளியில் ஓதிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வீட்டில் ஓதி கொடுக்க கூப்பிட்டாங்க. சரின்னு போயிருந்தோம். போனால் அங்கே ஒரு ஜோதிக்கார புள்ள, அந்த புள்ளைகிட்ட அல்லானா யாருன்னு தெரியுமான்னு கேட்டோம். அந்த புள்ள சொல்லிச்சு, வர வர வியாழக்கிழமை எங்கள் கடைக்கு ஓதிக்கு ஒரு ஒரு வச்சது யாசு ஒரு வச்சது வருவார், யாசு ஒரு ஒரு பெருசாக அடி வச்சு அவர் தான் அல்லாவான்னு கேட்டுச்சு. இப்போ அல்லா அந்த புள்ள பொய் சொல்லி செய்ய சொல்கிறேன். இப்போ அந்த பிள்ளைக்கு அல்லானா என்னன்னே தெரியல. வார வாரம் வேகம் போது வருவான், ஒரு அஜத்து ஒரு வாரம் அவன் அல்லா புள்ள வச்சு அந்த புள்ள. அந்த அளவுக்கு மார்க்கங்கள் எந்த அளவு பிறகு ஒரு 10 வயசு புள்ள, அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் என்றால் யார் என்றே தெரியவில்லை. சரிம்மா, முகமது செல்லா எங்கே பிறந்தாங்க, பெருமாள் செல்லாம் பற்றி முகமது கேள்விப்பட்டிருக்கியா, முகமது எங்கே பிறந்தாங்கன்னு கேட்டேன். அந்த பிறகு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி பிறந்திருப்பாங்க அப்படின்னு ஆஸ்பத்திரி பிறந்தாங்களா, சரி எங்கே அடங்கினா எங்கே அடைச்சு அசுரம் அடங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் கபூர் அடங்கியிருப்பாங்கன்னு, கபூர் செல்லாம் அடங்கியிருப்பாங்க அப்படின்ச்சு. என்னடா இவ்வளோ அதான் அந்த அளவுக்கு அல்லானா என்னன்னு தெரியல, முகமது ரசூல் என்னன்னு தெரியல. அகீதா அல்லாஹை பற்றி வைக்க வேண்டிய சட்டங்கள், முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பற்றி வைக்க வேண்டிய கொள்கைகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு பிறந்தார்கள், எவ்வாறு இஸ்லாத்திற்காக உழைத்தார்கள், எவ்வாறு நம்மை தீனை எத்தி வைத்தார்கள், நமக்கும் ரசூலுல்லாஹி இல்ல தொடர்பு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நம்ம நமக்காக இருக்கிற சிரமங்கள் என்ன, மறுமையில் பெருமானா எவ்வாறெல்லாம் சிஃபாரிசு, இது போன்ற நபிகள்லாம் செல்லாமலை பற்றி வைக்க வேண்டிய கொள்கைகள். இது போன்ற முதலாவதாக இஸ்லாத்தில் அடிப்படை விஷயம் அகீதாவாக இருக்கிறது. இரண்டாவது மசாயில்கள், மார்க்க சட்டத்திட்டங்கள். இன்னைக்கு நிறைய பேர் தொழுகிறாங்க, ஆனால் தொழுகையில் நிறைய மசாயில்களே தெரியல. உலுவின் ஃபர்ல் என்ன, உலுவின் வாஜிபுகள் என்ன, நல்ல தொழுகையில் ஃபர்ல் சில தொழுகையில் உள்ஃபர்கள் 6 இருக்குது, வெளி ஃபர் 7 இருக்குது, மொத்தம் 13 ஃபர்ல் இருக்குது. அதே மாதிரி தொழுகையின் வாஜிபுகள் 13 இருக்குது. இது தொழுகையின் வாஜிபுகளில் எது ஃபர்லு எது வாஜிப் என்று பிரித்தறிந்து தொழுகுவது வாஜிபாக இருக்கிறது.
ஒருத்தன் எல்லா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டான், எல்லா வாஜிபும் எடுத்துக்கொண்டால் அவனுடைய தொழுகை கூடாது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எது ஃபர்ஸ்ட்னு தெரியணும், எது வாஜிபுன்னு தெரியணும். அப்போ தான் வாஜிபு விட்டா ஹஜாவு செய்யணும், ஃபர்ஸ்ட்ல விட்டா தொழுகையே கூடாது. இது போன்ற எல்லா தொழுகையை பற்றி எந்த அடிப்படை மசாயல்களும் நிறைய பேர் தொழுகமும் சுனத்துலமும் பார்க்குறேன், நிறைய பேர் சுனத்துலமும் பார்க்குறேன். இப்போ திரும்பி பார்த்தோம்னா நிறைய பேர் தொழுகமும் அப்படியே வாய் மூடிய வச்சுருக்கிறாங்க, அப்படி அமைதியாக வாயை வச்சுருக்கிறாங்க. அது அது சொற்புவ போகிறாங்க, ஆனால் வாயை கொஞ்சம் அசையறதே இல்லை. நல்லா வேணும் தொழுகை கிராத்து ஓதுவது வாஜி ஃபர்லாக இருக்கிறது. குராத்தை வாய் விட்டு ஓத வேண்டும், நாம் ஓதுனம் காதுகள் கேட்க வேண்டும். உதடுகள் அசை சுபஹான் அல்லாஹ் சொன்னால் உதடு அசைது, உதடுகள் அசைந்து நாக்கு அசைந்து நாம் ஓதுவதும் காதுகளை கேட்க வேண்டும். அவ்வாறு ஓதாமல் சும்மா ஒருத்தன் நினச்சிக்கிறேன் அல்ஹம்துலில் நம்ம பேச நினச்சிக்கிறான், ஒருத்தன் நானும் ஓதுறேன் அல்ஹர் ரஹ்மான் நினைத்தால் தொழுகை கூடவே கூடாது. கிராத் கண்டிப்பாக தொழுகையும் கூடாது. நிறைய பேர் தொழுகிறார்கள், தொழுகையை அத்தகைய ஓதுறாங்க, கொஞ்சம் கூட வாய் அசைவதே கிடையாது, சும்மா உட்காந்துருக்குறாங்க, வாய் மனசு அதே மனசு நினச்சிக்கிறாங்க, சலாம் செஞ்சு போயிடுறாங்க. அவர்கள் வந்து தொழுகைக்கு வந்து நன்மையை சம்பாதிப்பதற்கு பகரமாக அவர்கள் பாவத்தை தான் சம்பாதிப்பதாக ஆகிடும். ஏன்னா அல்லாஹ்வுடைய சட்டங்களை மாறு செஞ்சால் ஒரு ஃபர்ல குற்றம் குற்றாது. எனவே அந்த தொழுகை சட்டங்களை மார்க்க மசாயல்களை அறிவது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. மூணாவது முவாமலா கொடுக்கல் வாங்கல் எதுவெல்லாம் கூடும் எது கூடாது, என்ன வியாபாரம் செய்யலாம், எதுவெல்லாம் வட்டியாகும் இது வட்டியாகாது, எதை கொண்டெல்லாம் அல்லாஹ் தாலாக்கு மாறு உண்டாம் என்ற சட்டங்களை எல்லாம் அறிவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அன்பர்களே, மார்க்க கல்வி மார்க்க கல்வி கற்பது ஃபர்ல் ஐனா இருக்கிறது. ஃபர்ல் ஐனா என்ன, ஒவ்வொரு முஸ்லிமும் கற்றுக்கொள்வது கட்டாய கடமையாக இருக்கிறது. தான் கற்பதோடு தன் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோர்கள் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து மார்க்க கல்வி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன், நீ வெறும் பிள்ளைகளுக்கு வீடு கட்டி வச்சுட்ட, சொத்து சேர்த்து வச்சுட்ட, கடை வளர்த்து கொடுத்துட்ட, ஆனா இது எல்லாம் அழிஞ்சிரும். ஒன்னு வீடு இருக்கும், பையன் போயிருவான், பையன் வீடு போயிடும். ஆனா அன்பர்களே, நீ கற்றுக்கூடிய மார்க்க கல்வி அது உலகத்திலையும் அழியாது, அது கபரையும் அழியாது, மஹ்ஷர்லையும் அழியாது, எல்லா காலத்திலும் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. கல்வி உன்னை பாவான கல்வி என்பர்களே, குர்ஆன் இருக்கிறது, அந்த குர்ஆன் அந்த பிள்ளைகளை உலகத்திலும் நற்கணம் உள்ள பிள்ளைகளாக, மறுமையிலும் அல்லாஹ்விடத்திலே சேர்ந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக அந்த அன்பர்களே. நம்மெல்லாம் குழந்தை பிறக்கும் போது வாங்க சொல்றோம், கல்வா சொல்றோம், வாங்க சொல்றோம், குழந்தையுடைய காதல மௌத்தான உடனே ஜனாதிபதி வைக்கிறோம். இரண்டுக்கு மத்தியில் உள்ள உலக வாழ்க்கை இருக்க அல்ல என்ன காட்டுறான், ஏன் பிறந்தவொடனே பாங்க சொல்றோம், ஏன் மூத்த ஜனாதிபதி வைக்கிறோம், இரண்டுக்கும் மத்தியில் உள்ள வாழ்க்கை இருக்க இதுக்கெல்லாம் அல்லாஹ் நினைவிலே ஆயிருக்க வேண்டும், அல்லாஹ் மறக்காமல் ஆயிருக்க வேண்டும் காட்டுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹுத்தலா பிறந்தவுடனே பாங்கு மூத்தவனே ஜனாசா வச்சான் அல்லாஹுத்தலா. அந்த இறை ஞாபகத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் மக்தபுக்கு வந்து குர்ஆன் ஹதீஸை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எப்படி அந்த பிள்ளைகள் இறை ஞாபகத்தோடு இருப்பார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு அந்த பிள்ளை வளர முடியும் என்பார்கள். எனவே அந்த பிள்ளைகள் அந்த பக்தம் இல்லை என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு தீனே இல்லாமல் ஆகிவரும். கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை விட்டு மாறி முர்த்தத்தாக போகக்கூடிய, இஸ்லாத்தை விட்டே வெளியேறக்கூடிய காட்சி உண்டாகிவிடும். நாம் எத்தனை எந்த யார் யாரெல்லாம் இஸ்லா எந்தெந்த பெண்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு மாறி ஓடி போய்விட்டாரெல்லாம் கேள்விப்படுகிறோமோ அந்த பிள்ளைகள் நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர் சரியான மார்க்கல் கற்றுக் கொடுக்கப்படாததன் காரணமாக இஸ்லாத்துடைய உயர்வு என்ன, ஈமானுடைய உயர்வு என்ன, குர்ஆனுடைய உயர்வு என்ன, இஸ்லாத்திலே மரணிப்பதனுடைய உயர்வு என்ன என்பதெல்லாம் அந்த பிள்ளைகள் கல்விலே பதியாததன் காரணமாக அந்த பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு போய்விடுவார்கள். அதன் காரணம் என்ன, அந்த பிள்ளைகள் இஸ்லாத்திலே போயிட்டாங்க, இன்னைக்கு தாலி கட்டிக்கிட்டாங்க, இன்னைக்கு காஃபிர வாழ்றாங்கன்னு சொன்னா அந்த குற்றம் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கல் கற்றுக் கொடுக்காத தாயினர் தான் போய் சேரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு மௌலூதின் யூரது அலா ஃபித்ரதில் இஸ்லாம், எல்லா குழந்தைகளும் பிறக்கும் போது இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றன. அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளை யகூதிகளாகவோ நசரானிகளாகவோ ஆக்குறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
சொன்னான், நீ எப்படி உன் பிள்ளையை வளர்க்கிற, தீன்ல வளர்க்கறியா இஸ்லாத்துல வளர்க்கறியா, இஸ்லாத்தின் பற்றோ நீ வளர்க்கிறாயா, ஈமான விஷயம் பிள்ளை சொல்லி கொடுத்தாயா, உன் கல்விலே பிள்ளைகள் கல்விலே ஈமான இஸ்லாத்தை ஆழமாக பதிய வைத்தாயா என்றெல்லாம் அல்லாஹு தஆலாவிடம் கேள்வி கேட்கப்படுவோம். பெருமான் சல்லா சொன்னாங்க, உங்க குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலன் ரையதிஹி, நீ ஒவ்வொருவரும் மெய்ப்பாளராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு கீழே உள்ள மெய்ச்சலி பற்றி கேட்கப்படுவீங்க. என்ன அர்த்தம் நண்பர்களே, உங்களுக்கு உள்ள மனைவிமார்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உங்களுக்கு கீழே ஒரு பணியாளர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு கீழே இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நீங்கள் தொழுக வைத்தீர்களா, குர்ஆன் ஓத வைத்தீர்களா என்று மறுமையிலே கேட்கப்படுவார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சாங்க. நண்பர்களே, இந்த உலக கல்வி இந்த உலகத்தோடு போய்விடும் மார்க்கல்வி அதுதான் நம்ம எல்லா காலத்திலும் அல்லாஹு தஆலாவிடத்திலே உயர்ந்ததாக இருக்கிறது. குர்ஆனை பொறுத்தவரை பெருமா சல்லா சொன்னாங்க, குர்ஆன்ல யார் ஒரே ஒரு எழுத்து ஓதுறாங்களோ பத்து நன்மை. அலிஃப் லாம் மீம் ஓனா 30 நிமிஷம் எல்லாம் சொல்றாங்க. நீ குர்ஆனை ஓத ஓத நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். குர்ஆனை ஓதா நன்மை, குர்ஆனை பார்த்தா நன்மை, குர்ஆனை விலகினா நன்மை, குர்ஆன் படி அமல் செஞ்சா நன்மையோ நன்மை. குர்ஆனுடைய அனைத்து பாகங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்கியிருக்கிறான். பெருமா சொன்னாங்க, எந்த வீட்டிலே அதிகமாக குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே மலக்கு மகள் இறங்குகிறார்கள், மனஅமைதியின்மையும் கஷ்டங்களும் சிரமங்களும் நோய் நொடிகளும் அந்த வீட்டிலே குடிகொள்ளும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. நாம் எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு ஆள் நாம் பார்த்துருக்கிறோம், மகரிப் தொழுகை நாம வெளியே போனா எல்லா ஊர்லேயும் உட்காந்து வாக்கையா ஓதிக்கிட்டு இருப்பாங்க, குர்ஆன் ஷரீப் ஓதி கொண்டிருப்பாங்க, அந்த காட்சியை பார்க்கலாம். ஆனா இன்று எல்லா வீடுகளும் சீரியல்களும் சினிமாக்களும் ஓடுகிறது, உரிய குர்ஆன் ஓதக்கூடிய காட்சியை பார்க்க முடியவில்லை. அதுவும் நம்முடைய பெரியவங்க பெரியவங்களாம் இப்படி போயிட்டாங்கன்னு சொன்னா சின்ன பிள்ளைகள் சொல்லவே தேவையில்லை. காலை எழுந்திரிச்சு 7 மணிக்கெல்லாம் வேலை வந்து போயிடுறாங்க. பகரெல்லாம் அவர்கள் மார்க்கு அவர்கள் காஃபியுடைய சுகத்திலே மாற்று மாதிரி அவர் சூழலே வாழ்கிறார்கள். சாயந்தரம் வந்து டியூஷன் போயிடுறான், அப்பையும் அங்கேயும் மார்க்கு மதம் இல்லாத இஸ்லாம் இல்லாத சூழ்நிலை. பெருமா சொன்னாங்க, அல் மருவாலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் யாரோடு வளர்கிறானோ யாரோடு பேசுகிறானோ என்ன சூழ்நிலையை வளர்கிறானோ அதுதான் அவருடைய மார்க்கம் என்று பெருமானா சொல்லா சொல்லி காமிச்சாங்க. இப்போ நம்முடைய பிள்ளைகள் விழித்திருக்கு தூங்க நேரத்தில் என்ன பண்ணிருக்கிறாங்க, பிள்ளை விழிச்சிருக்கும் நேரத்தில் பெரும்பான்மையான நேரம் இஸ்லாமிய சூழ்நிலையிலே வாழ்வதை விட அதிகமாக அவர்கள் காஃபுடைய சூழ்நிலையை வருகிறார்கள். அந்த காஃபுடைய பேச்சுக்களுடைய வாயிலே வந்து விடுகிறது. இதாக பேச்சு இதாவது நம்ம வீட்டு நம்ம அந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளை பார்த்தா ஏதாவது ஒரு சின்ன பேச்சனை வந்து டப்புன்னு வாயில் கெட்ட வார்த்தை வருது வாயில். ஏன்னா எப்படி அது நம்ம வீட்டில் இப்போ சொல்லித்தரா வார்த்தையாக இருக்குது எப்படி சொல்கிறது பார்த்தா, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க சுகுபத்தின் காரணமாக அவர் சகவாசத்தின் காரணமாக அந்த குழந்தைகள் கெட்ட கெட்ட வார்த்தைகளை பழகி கொள்கிறார்கள். அப்போ நம்முடைய பிள்ளைகள் விழித்திருக்கும் நேரத்திலே பெரும்பான்மையான நேரம் இஸ்லாமிய சூழ்நிலையிலே இருக்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு வந்தவங்க சொன்னால் அவங்க தொழுகு தொழுவார்கள், குர்ஆனை பார்ப்பார்கள், உலமாக்களை பார்ப்பார்கள், பள்ளிவாசலில் தொடர்பு ஏற்படும், அவளை ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். நாம் பள்ளிவாசல் பக்கம் அளவே தொடர்பு இல்லாமல் நம் பிள்ளைகளை வளர்த்தோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டியதில்லை, எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கங்களும் குடிகொண்டு விடுகின்றன. எந்த சமீபத்தில் திருப்பூர்ல இருந்து ஒரு அர்த்தம் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க, ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க, திருப்பூர்ல உள்ள முஸ்லிம் பிள்ளைகள்ல பெரும்பான்மையான பிள்ளைகள் குடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. காரணம் என்ன, எல்லா கையிலையும் காசு இருக்குது, போன ஒரு சின்ன பையன் கூட ஒரு போன அழகாக சம்பாதிச்சிடலாம், ஈஸியாக காசு சம்பாதிச்சிடுறாங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றால் முஸ்லீம் பிள்ளைகள் அதிகமாக குடிக்கிறாங்க என்று சொல்லப்பட்டு எல்லாரும் எல்லாம் பாதுகாப்பானாக நம்முடைய பிள்ளைகள் 8வது 8வது படிக்கிற பையன் 13 வயசு பையன் பார்த்தால் வாயிலே பார்த்தால் இதான் கஞ்சா வச்சு கொடுக்குறான், அவன் ஹான்ஸ் போடுறான், எல்லா விதமான கெட்ட விளக்கங்களும் பழகி பழகி கொள்கிறார்கள். ஸ்கூலில் போய் அவர்கள் நல்ல விஷயங்களை ஒழுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கு பாரமாக அந்த அவர் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று கெட்ட பழக்க வழக்கங்களை அவர்கள் தங்களை பழக்கமாக்கி விடுகிறார்கள். எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் மனசாக்கு வந்து திருத்த முயற்சி பண்ணா கூட திருத்த முடியல, என்ன ஆகுது ஏன் உடல, எவ்வளோ அடிச்சு திருத்துறோம், எவ்வளோ கண்காணிக்கிறோம், அசத்தூர் வெளியே போகாமல் பாதுகாத்துக்கிறோம், இருந்தாலும் எப்படியோ வாங்கி வச்சிடறான்.
இவங்க என்ன சொல்றான், பலகீன உடம்புல இருக்கிறான், பலகீனம் சொல்றான் அவன். அந்த அளவுக்கு அவர்கள் இசுக்கு அந்த பள்ளிக்கூடங்கள் அவர் அவன் நற்குணங்களை பரப்புவதற்கு மாற்றமாக அவர்களை கெட்ட விளக்கங்களை உண்டாக்குகிறது. இதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரே வழிமுறை அவர் அவர்களுக்கு பள்ளிவாசலோ தொடர்பு ஏற்படுத்தி விட வேண்டும். இங்கு பள்ளிவாசலுக்கு வந்தால் உலமாக்கள் நல்ல சொல்லிக் கொடுப்பாங்க, இதையெல்லாம் ஹராமும் சொல்லிக் கொடுப்பாங்க. அவர்களுக்கு மத்திய நல்ல பழக்க வழக்கங்களை, பெற்றோரை எவ்வாறு மதிக்க வேண்டும், எவ்வாறு சொந்தமதை மதிக்க வேண்டும், பெரியோரை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்ற எல்லாம் இந்த எல்லா மார்க்க ஞானங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாபெரும் கல்வி கூடம் தான் மக்தபுகளாக இருக்கிற நண்பர்களே. நாம் அவருக்கு மாற்றமாக இல்லை என்று சொன்னால் இந்த ரவிகள் நாயகம் செல்லாக சொன்னாங்க, எந்த யார் யார் ஒருவர் எந்த ஒரு சிறுவன் குரான் உதவுவதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அவரை மனக்குமாக சூழ்ந்து கொள்கிறார்கள். இன்னொரு மனக்குமா சூழ்றாங்க, இப்படி சூழ்ந்து சூழ்ந்து வானம் வரை அவன் அந்த அந்த குழந்தையை மனக்குமாக சூழ்ந்து கொள்கிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்ச நண்பர்களே. இந்த உலகத்துடைய காசு பணங்கள் இருக்கிற நண்பர்களே, இது எல்லாத்திலையும் இருந்துச்சு. காஃபுகள் இருந்துச்சு, அபூஜஹல் இருந்துச்சு, நம்ரூத், சஜ்ஜாத் போன்ற பெரும் பெரும் காஃபுகள் எல்லாம் இந்த உலகத்தின் காசு பணங்களை வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த மார்க் கல்வி இது சாதாரண கல்வி அல்ல, அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவள் நெஞ்சிலே இருந்தது. வௌசுல் ஆதம் ரஸியல்லா நெஞ்சில் இருந்தது, அஜ்மீர் நாயம் ரஸியல்லா நெஞ்சில் இருந்தது. இது போன்ற மாபெரும் வலிமாவ நெஞ்சத்திலே இருந்த மார்க் கல்வியை அல்லாஹு தான் நமக்கு நசீபாக்கி இருக்கிறான். நமக்கு இந்த மார்க் கல்வி இருக்கிற நண்பர்களே, இது அல்லாஹு தான் கொடுத்த பெரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு முறை அபூ ரஸியல்லா வந்தாங்க, வந்து அரசூல்லா நான் படிக்க ஹதீஸ்லாம் படிக்கிறேன், மறந்து போகுது அரசூல்லான்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை கூப்பிட்டு துண்டை விரிங்கம்மான்னு சொன்னாங்க. அவங்க துண்டை விரிச்சாங்க அப்படின்னு ரசூல்லா சொல்ல அதை நஞ்சு எடுத்து போட்டாங்க. இப்படி சும்மா ஆக்ஷன் பண்ணாங்க சார், இப்படி எடுத்து போட்டாங்க. ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு போட்டாங்க சொல்லா சார், மூணு பெருமாசல அவை அப்பிக்கன்னு சொன்னாங்க. அந்த துண்டை அப்படியே அணைச்சு அணைச்சு கொண்டார். அவங்க ரசையில் சொல்கிறாங்க, பெருமானா செல்லா இது துண்டை எதையோ போட்டார்கள், அணைத்து கொண்டேன். அதற்கு பின்னால் பெருமானா செல்லா சொன்ன ஹதீஸ்கள் ஒரு ஹதீஸ் எனக்கு மறக்கவே இல்லை, எனக்கு அப்படியே எனக்கு ஞாபகம் ஆயிடுச்சு என்பது அபூ ஹுரைரா சொன்னாங்க. இப்படி ஒரு ரசூலுல்லாஹி செல்ல நெஞ்சிலிருந்து நமக்கு வந்த மார்க் கல்வி தான் இந்த மார்க் கல்வி நண்பர்களே. எவ்வளவு பெரிய பாக்கியமான கல்வி இது ரசூலுல்லாஹி செல்லா சௌகத்திலே. இப்போ அப்பாஸ் ரஸியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை இரவில் தஹஜ் நேரத்தில் தண்ணி எடுத்து வச்சாங்க. ஒரு சை தண்ணி நைட் 3 மணிக்கு பெருமானா எழுந்து தஹஜ் சொல்ல போறாங்க. அவங்க நைட்ல இருக்கு சின்ன புள்ள 10 வயசு புள்ள, பெருமானா தண்ணி எடுத்து ஊத்துறாங்க செல்லா. முழிச்சே இருந்து தலைவராக எல்லா சஹாபாக்களுக்கும் குர்ஆனை கற்றுக் கொடுக்கும் அளவுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய மார்க்க ஞானியா அல்லாஹு தஆலா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா. அல்லாஹு தஆலா அன்பர்களே, பெருமானார் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அவங்களுக்கு, மார்க்க கல்வியை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடு அவர்களுக்கு துவா செய்திருக்கிறார்கள். இப்போ நம்ம எல்லாம் என்ன ஆசைப்படணும், நம்முடைய பிள்ளையும் மார்க்க ஞானியாகணும், நம்முடைய பிள்ளையும் மார்க்க அறிவுடையவராக வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாம ஜாஹிலாக மடையனாக அத்தகையாத்து கூட தெரியாமல் ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு குனூத்து கூட தெரியாமல் நம்முடைய பிள்ளைகள் ஜாஹிலாக விடக்கூடாது, மடையனாக விடக்கூடாது என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளைகள் மீது கவலைப்படக்கூடியவராக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கி சொன்னாங்க வெளியேறுகிறார்களோ அவளை சுமப்பதற்காக
நம் யுவரிசு தீனாரம் வலாதிரகமா நபிமார்கள் காசையோ பணத்தையோ அவர்கள் வாரிசாக விட்டு செல்லவில்லை. இன்னமா யுவரிசு அல் இல்ம், நபிமாருடைய சொத்து கல்வியாகத்தான் வைக்கிறது. நபிகள் நாயகம் செல்லாத மறைஞ்ச பின்னாடி ஒரு நாள் அபூஹுரைரா எல்லாத்தான அவங்க தெருவில் போயிட்டு இருந்தாங்க. இப்போ சஹாபாக்கெல்லாம் கடவி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் அபூஹுரைரா சொன்னாங்க, நீங்கள்லாம் ஓடுங்க ஓடுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சொத்துக்களை பங்கு வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. உடனே சஹாபா ஓடி வந்து பார்த்தாங்க, பார்த்தா இது சொத்துலாம் அவங்க பங்கு வைக்கிற மாதிரி தெரியல, என்ன ஒரு சொத்துலாம் பங்கு வைக்கலையேன்னு கேட்டாங்க. அப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஹதீஸ் பயிற்சிட்டு இருக்கிறாங்க, எல்லா உட்காந்து ஹதீஸ் பெருமா ஹதீஸ்களை ஒருவர் பரிமாறிக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அபூஹுரைரா சொன்னாங்க, ரசூலுடைய சொத்து அதுதான், பெருமானா விட்டு 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 சில சொத்துக்கள், ரசூல் செல்லாத காசையோ விட்டு செல்லவில்லை, பெருமானா சொன்ன சொத்துக்கள் இது மாறு கல்விதா என்பதா ரசூலுல்லா என்பதாக அபூஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காமிச்சாங்க. எனவே அன்பர்களே, இந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு மாறு கல்வியை கற்றுக் கொடுத்தால் அந்த பிள்ளையுடைய கல்வியிலே அல்லாஹு தஆலா பெற்றோர்கள் மீது உள்ள பிரியத்தை அல்லாஹு தஆலா போடுவான். பெற்றோரை எவ்வாறு மதிக்கவே அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் ஹதீஸை நாம் பார்த்தோம் சொன்னா எப்படி பெற்றோரை மதிக்கணும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வலா தகுல்லஹுமா உஃபின், உன் பெற்றோரை சீனு கூட சொல்லலாம்னு சொன்னான் அல்லாஹ் தஆலா. அது ஜன்னத் தஹ்தா அக்தாமி உம்மஹாதிக்கும், உங்கள் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்குன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சாஹிப் பெருமாட்ட வந்தாங்க, கொஞ்சம் யார ரசூலுல்லாஹ், நான் அம்மா தாக்கு எழுத்து பேசுறேன், யார ரசூலுல்லாஹ் அப்படின்னு கே பெருமாட்ட முறையிட்டார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சுருக்கமாக சொல்கிறேன்பா, விரிவாலாம் ஒன்று சொல்லலை, ஈஸியாக சின்ன வயசோட விளங்கிக்க. அல் அபவா பெருமா சொன்னாங்க, அல் ஜன்னத்துக்கு அவன் ஆறுக்க, உங்களுடைய பெற்றோர்கள் தான் உனக்கு சுவனம் அல்லது அரகம் சொன்னாங்க. அது என்ன அர்த்தம், அவர்களை கவனிப்பதில் தான் உனக்கு சுவனம் இருக்கிறது, அவர்கள் பொறுத்ததான் சுவனம் இருக்குது, அவரை வருந்த போய் நரகம் இருக்கு. முடிவு பண்ணிக்க, உன்னை சொர்க்கமும் அவங்க தான், நரகமும் அவங்க தான் சொல்ல சொல்லிட்டாங்க. நீ அவங்களை எந்த அளவு அவங்களை கண்ணியமாக்கிறையோ, அவனை மதிக்கிறையோ, அவங்களை சிறப்பாக்குறையோ, அவங்க பேச்சை மதிக்கிறையோ, அந்த அளவுக்கு உனக்கு சுவனம் கிடைக்கும். உனக்கு நீ என்னதான் பெரிய வணக்கசாலியாக தொழுகையாளியாக வணக்கசாலியாக இருந்தாலும் உன் தாய் வெறுப்பாக இருந்தாங்கன்னு சொன்னால் நீ நரகம்தான் பெருமாசலாக சொன்னாங்க. உன் தந்தையின் பொருத்தில் அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு நடுவாசல் இருக்குது, மெயின் கேட் ஒன்று இருக்குது, அந்த கேட் போனால் ஈஸியாக போயிடலாம். அந்த கேட் வேறு வழியாக போ, அந்த கூட்டி இருந்துச்சுன்னா வேறு வழியாக போக சொன்னால் மேலே ஏறி குச்சி மாடில் ஏறி குச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு போகணும். சோரத்தினுடைய நடுவாயில் பெற்றோர் தந்தை செல்லாம் சொன்னான். அப்போ என்ன அர்த்தம், நீ தந்தையை கவனிச்சுன்னு சொன்னால் சீக்கிரமாக சுகத்துக்கு போயிடலாம், கஷ்டம் இல்லாமல் நீ போயிடலாம். நீ தந்தையை அவமதிச்சுட்ட, தந்தை உண்மை அதிருப்தியாக இருந்தாங்கன்னு சொன்னால் நீ கஷ்டப்பட்டு சிரமப்பட சுகத்துக்கு போன நண்பர்கள். அப்போ உன் தந்தை இதையெல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்க நண்பர்களே. உன் பிள்ளைகளுக்கு நீ குர்ஆனை கற்றுக் கொடுத்தால், மாறுக்கல்வியை கற்றுக் கொடுத்தால், அந்த குர்ஆனும் ஹதீஸும் பெற்றோரின் சிறப்பை அந்த பிள்ளைங்க கற்றுக் கொடுக்கும். பிள்ளைங்க எப்படி அம்மா அத்தா மதிக்கிறேன் என்று கற்றுக் கொடுக்கும். உன் பிள்ளைகள் கடைசி வரை பெற்றோரை கண்கலங்காமல் தன்னுடைய கண்களாக பார்த்து வளர்ப்பார்கள். ஆனால் இன்னைக்கு நீ துனியாவுடைய காசு பணம் தான் பெருசு, உலக படிப்பு தான் பெருசு என்று சொல்லி அதையே நீ படிக்க வச்சு ஒன் வே டிராபிக் மாதிரி ஒன் வே ஒரே வழியாக அவன் காலையில் எழுந்துச்சா எல்கேஜி யூகேஜி பிளஸ் டூ பிகாம் காலேஜ் கடைசியாக கபுருஸ்தான், அவனுக்கு ஒரு பக்கம் ஒரே ஒரு ஒன் வே டிராபிக் மாதிரி அவனுக்கு மார்க்கல் பள்ளிவாசம் வர விடாம சொந்த ஒரே பக்கம் நீ கற்றுக் கொடுத்தேன்னு சொன்னால் அந்த பிள்ளை அந்த காசு பணத்தை இலாவாக்கி கொண்டு காசே தான் கடவுள்னு சொல்லி அதையே வாழ வச்சுக்கிட்டு உன்னை கை விட்டுருவான். அவன் மனைவி மக்கள் தன் மனைவி வந்த உடனே இந்த மனைவியை பெருசாக கருதுவான், தன் பிள்ளையை பெருசாக கருதுவான், அம்மா அத்தா கூட்டு கூட துரத்திடுவான். ஏன் அவனுக்கு மார்க் கல்வி இல்லை, அவனுக்கு அம்மா அத்தா அவனுக்கு சிறப்பு தெரியாது, அவனுக்கு தாயந்தியின் கண்ணியம் அவனுக்கு தெரியாது. நீ அவனை குர்ஆன் கற்றுக் கொடுத்தேன்னு சொன்னால் உன்னுடைய கண்ணியம் கல்வி அல்லாஹ்வுல போட்டுருவான். ஒரு காலம் உனக்கு முன்னால் கண்ணியம் செய்வார்கள். நம்ம வீட்டில் பார்க்குறோம், நம்ம தகப்பனா மேலே மேலே உட்கார்ந்தாங்கன்னு சொன்னால் பிள்ளைகள்லாம் கீழே உட்கார்றாங்க, பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய மனசாக அரபிக்கு முதல்வராக இருக்கிறாங்க, ஆனால் தந்தை மேலே உட்கார்ந்தாங்கன்னு சொன்னால் அவங்க 80 வயசு ஆயிடுச்சு, ஆனால் அவனுடைய பிள்ளைகள்லாம் கீழே உட்கார்றாங்க, சேரை போட்டு தம்பி அவங்களே சொல்கிறாங்க பிள்ளைங்க மேலே உட்காரமா சொன்னால் கூட இல்லை அத்தா மேலே உட்கார்ந்து சமமாக உட்கார மாட்டோம் என்று பிள்ளைகள் சொல்லக்கூடிய காட்சி எங்கள் வீட்டில் நாங்கள் பார்க்குறோம். காரணம் என்ன, அவர் கற்றுக் கொடுத்த கல்வி அது கற்று அவ்வாறு இருக்கிறது. அந்த கல்வி சொல்லித்தருது, அம்மா அத்தாக்கு நீ சமமாக உட்காராத, அவங்க கண்ணியை செய்யி, அவங்க கண்ணியை தான் உனக்கு கண்ணியம் சொல்லி
குரான் கற்றுக் கொடுத்தது, ஹதீஸ் கற்றுக் கொடுத்தது. நீ அதற்கு மாறாக நீ உலக கல்வியை கற்றுக் கொடுத்தால் அந்த பிள்ளைகள் துனியாவும் உதவ மாட்டார்கள், துனியாவும் தரித்திரமாகிடுவார்கள். ஏண்டா எங்க பிள்ளையை பெற்றேன் சொல்லி நீ மண்டையை அடிச்சுக்கணும். நீ அந்த பிள்ளைகளோட கஷ்டமாகிடுவார்கள், இந்த உலகத்திலே உனக்கு சாபமாகிடுவார்கள். இந்த உலகத்திலே உனக்கு அவர்கள் அவர்கள் உனக்கு சாபமாக உனக்கு மாறிவிடுவார்கள். அந்த பிள்ளைகள் துனியா மட்டும் கற்றுக் கொடுத்து நீ குரானை கற்றுக்கொள்ளன்னு சொன்னா, துறையை கற்றுக்கொள்ளன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் துனியாவில் உதவ மாட்டார்கள். மறுமையிலே மறுமையிலே சொல்லுவார்கள், நரகத்துக்கு போற காரணம் அம்மா அத்தானா ரப்பே, அவங்க துறையை கற்றுக் கொடுக்கல, குரானை கற்றுக் கொடுக்கல, துனியாவுடைய காசு பண்ணா பெருசு கற்றுக் கொடுத்தாங்க, படிப்பு தான் பெருசு சொல்லி கொடுத்தாங்க, பள்ளியாச அண்ட உள்ள எங்களையே துனியாவே அதே சமயத்திலே நீ உன் பிள்ளை ஒரு ஆலிமா ஆகி இருந்தால், ஒரு ஹாபிஸ் ஆகி இருந்தால், குர்ஆனை கற்றுக் கொடுக்க மிகப்பெரிய ஒரு நல்ல யாரானி ஆகி இருந்தால் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை அந்த பிள்ளை சொர்க்கம் சென்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாம் பெற்றோர் நரகத்துக்கு போனா கூட அந்த பிள்ளைங்க சொந்து போக மாட்டாங்க. யா அல்லாஹ் இன்னைக்கு நான் ஓதுறதுக்கு காரணம், இந்த குர்ஆன் ஓதுறதுக்கு காரணம் எங்க அம்மா அத்தானா ரப்பே, அவங்க ஓத வைக்காட்டி நாங்கள் ஆலிமா இருக்க முடியாது, நாங்கள் சொத்துக்கு போக மாட்டேறப்பே, எங்கள் அம்மா அத்தாத வந்தாலே போவோம் சொல்லி அடப்பிடிப்பார்கள். அந்த பிள்ளைகளுடைய சிபாரிசை ஏற்று அல்லாஹு தாலா அந்த பெற்றோரையும் சேர்த்து வந்து எல்லாம் கூட்டு போவோம். அல்லாஹு தாலா இந்த பிள்ளைகள் துனியாவிலும் உனக்கு உதவக்கூடியவர்களாக, மறுமையிலும் உனக்காக கடைசி வரை உனக்காக மன்றாடக்கூடிய சிபாரிசு செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆசைப்பட்டார்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு மாறு கல்வியை கற்றுக் கொடு, குர்ஆனை கற்றுக் கொடு. பள்ளிவாசல் நிரப்புடி பள்ளிவாசல்களை கஷ்டப்படுவார்கள். நம்முடைய பிள்ளைகளை நாம் குர்ஆன் ஹதீஸை கற்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய ஞானங்களை பெற்றவர்களாக, முழுமையான மார்க்க ஞானம் பெற்றவர்களாக, கியாமத் வரை மார்க்கத்தை கொண்டு செல்லக்கூடிய சமுதாயத்தின் காவலர்களா அல்லாஹு தஆலா நம்முடைய பிள்ளைகளை ஆக்கிகள் உயர்வானாக. ஆமீன். வாஅஃபிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.